ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க. இங்கே பாருங்கள், ரெண்டே பொருளை வச்சு செம்மையாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு நல்ல லாங் முடிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால், இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே எங்கள் டோட்டல் முடியும் வந்து ரொம்ப சூப்பராக செம்மையாக வந்து கருப்பாக மாறிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு மாதம் கணக்கில் உங்களுக்கு கருப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து தள்ளி தள்ளி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பொருள் சேர்க்குறேன், என்ன மெத்தடில் சேர்க்குறேன்னு தெரியாமல் போயிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் டே வந்து எந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கக்கூடியது. ரொம்ப ஈஸியான ரெண்டே பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இலையை வச்சு தாங்க இன்றைக்கி ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம். அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன இலைன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி இந்த இலைகளை மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டே நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப இது முக்கியமான இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரவள்ளி, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, சளிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கற்பூரவள்ளி இலை தான். இது கூட இன்னுமே ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஒரு இலையை மட்டும் சேர்த்து நம்ம இந்த ரெண்டு இலையை வச்சு ரொம்ப சூப்பராக செம்மையாக இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து கற்பூரவள்ளி இலையில கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைய வேணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹேர் டேக்கு முடிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது திருநீற்று பச்சிலை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது நிறையா பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க, சில பேர் வீட்டில் இருக்காது. கோயிலில் அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்க்கால் ஓரத்துலையெல்லாம் இருக்கும். இது வந்து இந்த பாருங்கள், இந்த மேலே இந்த மாதிரி பூவாக இருக்கும். இது திருநீற்று பச்சிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். இது உங்களுக்கு வேறு பேர் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலைன்னு தான் சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையை மட்டும் பொறிக்க போகிறோம். இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஓமவல்லி இலையோட சேர்த்து இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, தலைமுடி வந்து ஒரு வாசமே இல்லை அப்படின்னா நேச்சுரலாக ஒரு நல்ல ஒரு வாசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருநீற்று பச்சிலையை வந்து ஜாயின் பண்ணி ஹேர் பேக்காக வந்து போடலாம். ஹேர் பேக் இல்லை அப்படிங்கன்னா உங்களுக்கு ஹேர் டையில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி வந்து உங்களுக்கு 10-20 நாளைக்கு நல்ல ஒரு கமக்கமான ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த வாசனைக்கு பேன் தொல்லை, ஈறு, பொடு எதுவுமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஒரு தலை தான் இது. இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா பூச்சி இதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி இலையை பிச்சு இதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கலாம். நம்ம இலைகளை மட்டுமே வந்து பறிச்சுக்கோங்க. இது வந்து நிறைய விதமாக வந்து நம்ம ஓமவள்ளி கற்பூரவள்ளின்னு தான் ஒரே இதாக சொல்லுவோம். இந்த கற்பூரவள்ளி இலை நிறைய விதத்தில் வந்து நம்ம ஹேர் டை போட்டிருக்கோம். இருந்தாலும் இது நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்க. கலர் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டார்க்காக நல்லா பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த முடியிலையும் உங்களுக்கு அந்த கலர் அப்படியே வந்து சூப்பராக செம்மையாக வந்து கலர் பிடிக்கும். இப்போ நல்ல கற்பூரவள்ளி இலை வந்து ஒரு 10-20 இலைக்கு மேலே தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கோங்க கற்பூரவள்ளி இலை வந்து. ஏன்னா மண் நிறைய இருக்குங்க, அதனால தான் நம்ம அலசி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அலசிட்டு மிக்சி ஜார் இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்சி ஜாரு இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு கூட போடுங்க, சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அறப்பட்டுரும். இது நம்ம ஃபில்டரெல்லாம் பண்ண போகிறது கிடையாதுங்க, அதனால் வந்து நல்லா ஃபைன் ஃபெஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்கணும். இப்போது வந்து கற்பூரவள்ளியில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த திருநீற்று பச்சிலை இருக்கியா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இலையில் மட்டும்தான் நம்ம போடணும். அந்த இலையில் மட்டும் வந்து போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனைங்க. தலையில் வந்து இது நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா தீய சக்தியெல்லாம் வந்து அண்டாதுன்னெல்லாம் எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க, கிராம சைடெல்லாம். அந்தளவுக்கு வந்து இது பவர்ஃபுல்லான
ஒரு இலைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான வாசம், அப்படி தாங்க, நல்ல நறுமணம், பயங்கரமாக இருக்குது. இதுவும் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஆனால் இது முடியில் போட்டு நீங்கள் அலசினதுக்கப்புறம் உங்கள் முடியோட வாசனை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. இந்த துளசி இலை சேர்த்தா எந்த அளவுக்கு அந்த இது கொடுக்குமோ அதே அளவுக்கு இந்த திருநீற்று பச்சிலை வந்து ரொம்ப ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஹேர் டே வந்து திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா அலசிட்டு இப்போ அப்படியே இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இது கூட சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டான காபி பவுடர். இந்த காபி பவுடர் மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் நம்ம வேறு எதுவுமே நம்ம சேர்த்து போகிறது கிடையாது. இதில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இரும்பு சட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா கமெண்ட் பண்ணுறீங்க. இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அடிக்கனமான ஸ்டீல் பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணினீங்க அப்படின்னா அதோடய அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து அடிக்கனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு, இலைகளே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைக்கணும், அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம அப்ளை பண்ணுறப்ப தலையில் வந்து திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை, இல்லை அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஏதாவது இருந்தாலும் பாருங்கள் லைட் அந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா வந்துடும். ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணால் அந்த சக்கை அந்த மாதிரி சுத்தமாக வந்துடும், ஹேர் டை வந்து அப்புறம் நம்ம போட்ட மாதிரியே இருக்காது. இந்த அரைப்படாத இந்த மாதிரி கை விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். ஏதோ அந்த ஒன்று ரெண்டு வருங்க இந்த மாதிரி அரைக்காமல் இருக்குது, அதை மட்டும் இப்படி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. இதை இப்போ அடுப்பில் வச்சு லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணி எடுக்கணும். இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கடாயை தூக்கி அடுப்புலையும் வச்சாச்சு. இது லைட்டாக வந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் கண்டிப்பாக எந்த பொருளுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை, காப்பித்தூள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அரைக்கிறப்ப காப்பித்தூள் வந்து உங்களுக்கு சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட காபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு கொதிக்க விட்டுடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இங்கே பாருங்கள், அப்படியே கலர் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி நல்லா கருப்பாக தான் மாறும். நல்லா கொதிக்கட்டும், கொதிக்க வரைக்கும் பார்க்கலாம். தண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொதிக்கிறப்பவே அந்த கரும்பச்சை கலர் மாதிரி வருது பாருங்கள், கலர் அப்படியே மாறி. நிறையா பேர் வந்து கற்பூரவள்ளி வந்து கலர் மாறாது மாறாதுங்கிறீங்க, கண்டிப்பாக அது நல்ல கலர் மாறுங்க. நல்ல கருப்பாக உங்களுக்கு அந்த காரம் அந்த துவர்ப்பு எல்லாத்துக்கும் சேர்த்துங்க பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு. நம்ம இதுக்கு எந்த பொருளும் நம்ம சேர்க்கல, ரெண்டே இலைகளை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதுவே நல்ல கலர் வந்து நல்லா மாறி வருது. நீங்கள் இந்த திருநீற்று பச்சிலை கூட சேர்த்து பாருங்கள், முடி வந்து ரொம்ப நாளைக்கு கலரும் வந்து நல்லா நீடிக்கும். உங்களுக்கு பொடுகு தொல்லை, பேன் தொல்லை, முடி உதிர்வு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து கொதிக்குது. இது நல்ல ஒரு ஷாம்பு மாதிரி தாங்க இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு. ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுறதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஓவர் நைட்டு தான் வைக்க போகிறோம். இது உடனே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இது ஓவர் நைட் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் மாறி சூப்பராக நல்லா பிளாக் கலர் ஆகும்.
இதை வந்து நீங்கள் ரெண்டு ஆப்ஷனாக பயன்படுத்தலாம். இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்தில் இதை தொடர்ந்து வாரத்தில் 3 டைம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு வரப்போ டோட்டல் வெள்ளை முடியும், நல்ல கருப்பாகும். சப்போஸ் எங்களுக்கு வந்து உடனே உடனே கருப்பாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஓவர் நைட் வச்சு எடுத்துருங்க. மறுநாள் காலையில் அவரி இலை பொடி இருக்கு இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவரி இலை பொடியை இந்த இதோடு நீங்கள் கலந்து தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு கருப்பாகும். கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் கலர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன், இந்த கற்பூரவல்லியோட அவரி பொடி வந்து போட்டிங்க அப்படின்னா உடனே இதாகும்னு சொல்லி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட இது நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதையும் வந்து ஒரு மெத்தேடாக பண்ணினீங்க அப்படின்னா நிரந்தரமாக நமக்கு முடி வந்து கருப்பாகிறதுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், நல்லாவே திக்காயிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து இதை ஓவர் நைட் வந்து விட்டுறலாம். இதை ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கணும். இதை அப்படியே வந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு காலையில் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த இரும்பு கடை என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இந்த ஹேர் டேயும் வந்து மாறி இருக்கும், அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல ஒரு வெது வெதுப்பான ஒரு சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நான் காலையில் வரைக்கும் இப்படியே விட்டுருங்க, மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஓவர் நைட் வச்சுட்டு இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்க்குறோம். இப்போ எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து கெட்டியாகி நல்லா எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக செம்மையாக வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கு அப்படின்ட்டு. நம்ம வந்து நல்லா க்ரீன் கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இது வந்து எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இது அப்படியே நம்ம வந்து தலையில் இப்போ அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக கலர் நீடிக்கும். இந்த பொடுகு தொலையில் சுத்தமாக இருக்காது, உங்களுக்கு வந்து தலையில் பிரச்சனை இல்லைனாவே உங்களுக்கு வந்து முடி நரைக்கிறது வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து முடி உதிர்வை தடுக்கணும், அதுக்கப்புறம் பொடுகு தொல்லை இருக்கக்கூடாது, பெயின் தொல்லை எங்களுக்கு போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ இந்த மெத்தேடு தான் சொன்னேன் நான், உடனே உங்களுக்கு கருப்பாகணும் அப்படின்னா இந்த செகண்டில் நீங்கள் அவரி இலை பொடியை வந்து 2 ஸ்பூன் இதோட கலந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே கலர் வந்து நல்லா கருப்பாகுங்க. அவரி இலை நிறையா பேர் வேண்டான்னு சொல்கிறீங்க, அவங்களுக்காக இந்த ஹேர் டே அவரி இலை போடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவரி இலை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இதை தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஹேர் டே வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஹேர் டே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நீங்கள் கையில் வந்து கண்டிப்பாக கலர் பிடிக்கும். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ப்ரௌஸ் இது ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நான் கையிலேயே அப்ளை பண்ணுறேன், ஆனால் கண்டிப்பாக சோப் போட்டு கழுவுற மாதிரி தான் வருங்க பாருங்கள் கலர் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. எனக்கு இந்த உச்சந்தலையில் மட்டும் இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நரைமுடி இருக்கிற பக்கம்தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியே இல்லைங்க, நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு நரைமுடி இந்த நேரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1 மணி நேரம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் கை வந்து எந்த கலரில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஹேர் டே வந்து போட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த முடி நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால உள்ளே வச்சு இப்படி தடவுறதுனால நான் கையில் போட்டேன், ஆனால் கண்டிப்பாக கை வந்து செம்மையாக கலர் பிடிச்சிருச்சு. இந்த ஹேர் டே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன், எல்லா பக்கமுமே இந்த உச்சந்தலை ஃபுல்லாக எனக்கு இருக்கிறதுனால அப்ளை பண்ணிட்டேன். இதை நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நார்மலான ஷாம்பு போட்டு தான் சிவக்காத்தூள் ஷாம்பு போட்டு குளிக்கலாம். ஆனால் ஹெர்பல் ஷாம்பு ஹெர்பல் சிவக்காத்தூள் போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு வந்து ஆயில் போட்டுட்டு 3வது நாள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சிவக்காத்தூள் போட்டு குளிங்க. அப்போ தான் வந்து அந்த கலர் நல்லா உங்களுக்கு 2 நாள் ஆக கலர் நல்லா கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா க்ரோத் ஆகும், ரொம்ப பார்க்கவே நல்லா டையடிச்ச மாதிரியே தெரியாது, நல்லா கருக்கு இருக்கும். எல்லா
இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.